செம்பர் கோகுல். டுடே நைட் வந்து ப்ளூ மூன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மூன் வந்து இன்னைக்கு வானத்தில் வந்து காட்சி அளிக்குமா? ப்ளூ மூனா? வாட் ப்ளூ மூன்? நான் இப்போ தான் நானே வந்து கேள்விப்படுறேன் ப்ளூ மூன் அப்படின்ட்டு. ஸோ ப்ளூ மூன்னா என்ன, இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு வரும், அண்டு ப்ளூ மூனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில ரகசியங்கள் ஓகேவா? ஸோ ப்ளூ மூன்னால நம்மளுக்கு என்ன பலன், ஸோ ப்ளூ மூன் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, ஸோ ப்ளூ மூன் அடுத்தது எப்போ வரும், ப்ளூ மூன் சொல்லிட்டு உண்மையிலுமே ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குல்ல, ஓகே இன்னைக்கு நைட்டு பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறமேட்டு உங்களுடைய குவஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஓகேவா? ப்ளூ மூன்னா என்ன, வாட் இஸ் ஏ ப்ளூ மூன், ஓகே அது வந்து நம்ம ஃபஸ்ட் டாபிக் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இரண்டாவது டாபிக், பப்ஜி வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க கரெக்டாக, நிறைய பேத்துக்கு தெரியும். இன்றைக்கி வந்து சர்வர் வந்து ஒர்க் ஆகிருக்காது மொபைலில் சொல்லிட்டு நம்ம இரண்டாவது டாபிக் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது டாபிக், இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி கொரோனாவுடைய கேசஸ் எத்தனை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது டாபிக்ல டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேவா? அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ப்ளூ மூன். ப்ளூ மூனா, ப்ளூ மூன்னு சொல்கிற இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லைடா அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க ஓகேவா? ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ 29 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மூன் வந்து ஸ்கையில் வந்து இருக்கும், அதாவது ஸ்கையில் வந்து ஷோ ஆகும் கரெக்டாக. அது நம்ம ரெகுலராக நம்ம வந்து பார்க்குறதா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து கொண்டாடுவோம் ஓகே, தட் டே ஒன் டேல ஓகே. ஸோ அது இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 2 இயருக்கு ஒரு வாட்டி வந்து 2 தடவை ஃபுல் மூன் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. என்ன அப்படின்னா 29 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஃபுல் மூன் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டா. இப்போ வந்து இந்த மந்த்தில் ஃபஸ்ட்டு டே, அதாவது 1ஆம் தேதி வந்து பௌர்ணமி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகேவா? ஸோ 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி டேட் என்ன, 31 ஓகேவா? ஸோ 29 நாள் வந்து கணக்கு ஆயிடுச்சு, 29 நாள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங் நைட் வந்து ஃபுல் மூன் ஓகேவா? ஸோ ஃபுல் மூன் வரதுனால ஒரு மந்த்துக்கு 2 தடவை வந்து ஃபுல் மூன் வர்றதுனால, அதாவது பௌர்ணமி வர்றதுனால, இரண்டாவதாக வரக்கூடிய மூனுக்கு நேம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிலவுக்கு நேம் என்ன கேட்டிங்க அப்படின்னா ப்ளூ மூன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரே மாதத்தில் 2 முழு நிலவு வரும் ஓகேவா? 2 பௌர்ணமி வரும், அது இரண்டாவதாக வரக்கூடிய முழு நிலவனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஓகேவா? ஸோ இது வந்து நாசா தான் வந்து பண்ணாங்க, நாசா தான் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ, தெரியல ஓகே. இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதும் இல்லை ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் 2023 ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா? ஸோ அப்புறமேட்டு, அதாவது ஹலோவின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நல்லா பேத்துக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் ஓகேவா? ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து ஹலோவின் வந்து இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அந்த பௌர்ணமியோட ஓகேவா? ப்ளூ மூனோட இன்றைக்கி ஹலோவின் வந்து இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கொண்டாட போகிறாங்க. ஹலோவினா என்னதான் ஹலோவின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏதாவது வெஸ்டர்னில் வந்து கொண்டாடுவாங்க ஹலோவின் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஹலோவின்னா ஒரு தீய சக்தி விரட்டுறது, ஸோ ஒரு மான்றிங்க மந்திரம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இருக்குது ஓகேவா? அதான் ஹலோவின் ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஓகே. ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம இந்தியன் டைம் படி 8:19 நைட்டு ஓகேவா? 8:19 PM வந்து நம்ம வெளியே நின்று பார்த்தா தெரியும் 12 மணிக்கு ப்ளூ கலரில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி வந்து ப்ளூ கலரில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஓகேவா? ஸோ ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாசு, அதாவது வந்து பொல்யூஷன்ஸ் வந்து நிறையா வந்து ஏற்பட்டுருச்சு ஓகேவா? ஸோ அதனால் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ளூ மூனாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கொஞ்சம் நைட் டைம் வேறு ஓகேவா? ஸோ ஒரு 8:19 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ளூ மூன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம், பார்த்தா தான் வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி நானும் பார்த்ததில்ல அண்டு நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து ரியலாக பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகேவா? ப்ளூ மூனா தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலாக பார்த்தா தான் தெரியும், ஆனால் வந்து தெரியாது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ மூன்னா என்ன, ப்ளூ மூன்னா இப்படி தான் ஓகேவா? ஸோ ஒரு, அதாவது 2.5 வருஷத்துக்கு ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமி வரும் ஓகேவா? ஸோ அது இரண்டாவதாக வரக்கூடிய ஃபுல் மூன் நேம் தான் வந்து ப்ளூ மூன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, இது ஒரு சின்ன டாபிக் தான் ஓகேவா? இதுதான் வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டேன் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே. அண்ட் இரண்டாவது டாபிக், பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க, மறுபடியும் என்னடா பேன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பேரே கேட்பீங்க. அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க விளாண்டுக்கலாம் ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க விளாண்டுக்கலாம் ஓகே. ஸோ அதுக்கு எந்த ஒரு பேனும் வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து பப்ஜி வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்க, அதுக்கப்புறமேட்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ அது வந்து அவங்க வந்து பேன் பண்ணலை
ஓகே. ஸோ அதுதான் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியானுச்சு. என்ன அப்படின்னா, பப்ஜி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. ஸோ அதுவும் வந்து முற்றிலும் பேன் பண்ணப்படும், சர்வர் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் வந்து நியூஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அப்பிலிருந்து மார்னிங் எல்லாத்தினுடைய மொபைலையும் வந்து சர்வர் நாட் ஒர்க். ஸோ நோட் வந்து வந்திருக்கும், நோட்டீஸ் வந்து வந்திருக்கும் ஓகேவா. ஸோ மேபி நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் பப்ஜி கேம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சைனா ஆப் கிடையாது, இது வந்து ஒரு கொரியாவுடைய ஆப் ஓகேவா. ஸோ கொரியாவோடைய ஆப் எதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணோம்? ஆக்சுவலி டென்சன் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு நிறுவனம் வந்து சைனாவில் இருக்குது. டென்சன் தான் வந்து இந்த பப்ஜியே வந்து முழுசாக வந்து இயங்கிட்டு இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் பப்ஜி அதாவது டென்சன்ட்டை நீக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு டெவலப்பர் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி இந்தியாவில் கொண்டு வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் மூணாவது டாபிக், நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி கேசஸ் எத்தனை ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 2600 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. 38 பேர் வந்து டெத் ஆகிருக்காங்க. கொஞ்சளவுக்கு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்க பாருங்கள் ஓகேவா. அண்ட் இந்த மூணு டாப்பிக்கில் ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு கோகுல். லவ் யூ டு ஆல். சேர்ஸ்.